வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பிஜிஎம் பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா அதற்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன்மாஸ்டருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைல் வந்து இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டரோட நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் இருக்கும், அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக அதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எகைன் வந்து நம்ம இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 செகண்டுக்கு வந்து ஃப்ரேம்குள்ளே உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்க அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள், அந்த லவ் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோடய கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்க ஃபோட்டோஸும் அதே மாதிரி தான், ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக கவர் ஆகல அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க. அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே சேம் அதே மாதிரி தான், பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ்க்கு எல்லாருமே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 18 செகண்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன் ஃபோட்டோஸை. ஸோ ஃபோட்டோஸ் எதுவுமே நீங்கள் மாற்றி செட் பண்ணிடாதீங்க. மாற்றி அப்படின்னா ஃபோட்டோஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணியோ இதை வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இருக்கிற மாதிரியான எஃபெக்டே வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பீட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். ஒரு ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் உங்களோட ஃபோட்டோஸை மட்டும் அந்த ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணுற ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.